எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ட்ரீம் இன்னைக்கு இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணுன்ற கனவு இருக்குங்க. அந்த சொந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்கணுன்ற கனவும் இருக்கும். அந்த கனவு எனக்கு இன்னைக்கு நிறைவேறிருக்குங்க. எஸ், ஃபைனலி நாங்கள் எங்களோட சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் 2 வருஷமாக வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணி சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் அத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ், நூற்றுக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏறி இறங்கியிருப்போம். அத்தனை மாடல் ஹவுஸ் பார்த்துருப்போம். அத்தனை பால்கனி வியூ பார்த்துருப்போம். எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட்ஜெட்லேயும் வரல, ரேட்லாம் எங்கேயோ போச்சு. ஃபைனலாக எங்கள் பட்ஜெட்டில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரீம் வியூ அண்ட் ட்ரீம் லொக்கேஷனில் அண்ட் ட்ரீம் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாதுங்க. நிஜமாகவே நாங்கள் சொந்த வீடு, எங்கள் சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கோம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். பேங்க் லோனும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் வீடை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்கூல் வந்துருக்கு. இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். நிறையா பசங்க படிக்கிறாங்க உள்ளே. ஆக்சுவலி ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். 2 லட்சம் பீப்புள் இருக்காங்க இது பக்கத்தில். அண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், அப்புறமா கிளப் ஹவுசஸ்லாம் இருக்கும். மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிளப் ஹவுஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்கு போக உள்ள ஜஸ்ட் 5 மினிட்ஸில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 24 ஹவர்ஸும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது வீட்டிலேருந்து. இதே ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே வீடு வந்துடும். அண்ட் இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சேஃப்ங்க. லைக் நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு கூட நிறைய கேர்ள்ஸ் விமென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க தனியாக நடந்து. அவ்வளோ சேஃபாக இருக்கும், அவ்வளோ சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் அங்கே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. அண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் எப்பயுமே 24/7 செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. உள்ளே யார் வரா யார் போகிறான்னு நோட் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டிலாம் இங்கே நல்லாவே இருக்கும். ஸோ டவர் ஏபிசி 3 டவர்ஸ் இருக்குது. DEFGHன்னு நிறைய கட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறையா வேகன்சி இங்கே இருக்குது. ஸோ காரை வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கிற ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு. ஸோ வாங்க, வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வழக்கம் போல் எல்லா வீடு மாதிரி ஃபஸ்ட்டு லிவிங் ரூம் ஹால் வந்து இருக்கும். அண்ட் லிவிங் ரூம் அண்ட் டைனிங் வந்து அட்டாச் ஆன மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஹால் இருக்கும். ஹால் சைஸ் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்பேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் வீடு முழுக்க கிராஸ் வென்டிலேஷன் பயங்கரமாக இருக்குங்க. பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபேனே போட தேவையில்லை. ஸோ ஹால் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக அமைஞ்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே அமைஞ்சிருச்சு. சோஃபா டைனிங் டேபிள்லாம் போட்டால் கூட நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லாவே பெருசாக அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. அண்ட் ஹாலோட பால்கனி வாவுங்க. ஜஸ்ட் வீவி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸான பால்கனிங்க. ஒரு 10 பேர் நிற்கலாம் சரிங்களா. 10 பேர் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் லைனாக நிற்கலாம். அவ்வளோ பெரிய பால்கனி. அண்ட் பால்கனிலேருந்து வியூ நீங்களே பாருங்கள். அது ஆக்சுவலி ஒரு பெரிய லேக் சரிங்களா. அந்த லேக்கோட வியூ பயங்கரமாக இருக்கும். ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த லேக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. ஸ்விமிங் பூல்லாம் கட்டிட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் தான் வரும். அண்ட் டவர் DEFGலாம் சொன்னலையா, அதெல்லாம் இங்கே கட்டிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே நிறையா வேகன்சி இருக்குது. அண்ட் ரைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே ஆஃபீஸ் போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது ஐடி ஹப் மாதிரி. ஸோ இங்கே நிறைய ஆஃபீஸ் போகிற பீப்புள் தான் இருக்காங்க. உள்ளே ஒரு 62 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிறையா வீடு வேகன்சி தான் இருக்குது. அண்ட் ரெண்ட்டுக்கும் நிறையா வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இங்கே தண்ணிக்கும் எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. சுற்றி 2 லேக் இருக்குது. நல்ல டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மழை தண்ணிலாம் தேங்காது. ஸோ இப்போ ஹால் முடிச்சுட்டு அப்படியே ஹால் வந்தோடனே லெஃப்ட்டு போனோன்னா இங்கே வந்து கிச்சன் இருக்குது. கிச்சனில் எங்களுக்கு விற்ற இது ஆக்சுவலி ரீசேல் அவுட் ஹவுஸ் சரிங்களா. எங்களுக்கு விற்ற ஒரு கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன்லாம் பண்ணி விற்றுட்டு போயிருக்காரு. ஒரு 7 மந்த்ஸ் ஓல்டு வீடு இது ஆக்சுவலி. ஸோ நீங்களே பாருங்கள் எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது. லைக் மாடுலர் கிச்சனு, சிம்னி எல்லாமே நல்லா பிராண்டடாக போட்டிருக்காரு. உள்ள ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் எல்லாம் புத்தம் புதுசாக இருக்குங்க. லக்கிலி என்ன சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே. மேபி அதே மாதிரி அமைஞ்சிருச்சு எனக்கும். பட் கிச்சனில் என்ன ஒரு இது அப்படின்னா இங்கே வந்து கேஸ் கனெக்ஷன் கிடையாது. ஐ மீன் கேஸ் கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அந்த சிலிண்டர்லாம் வராது. பைப் கேஸ் கனெக்ஷன் தான். இதுக்கு ஆக்சுவலி ரீசார்ஜ்லாம் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கணக்கு அது அப்படி தான் நம்பர் வரும். ஸோ எனக்கு இது எதுவுமே தெரியாது சரிங்களா. லைக் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கணும்ல. ஓகே ஓகே, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் இது ஆக்டிவேட்டும் பண்ணணும் கேஸ் பைப் கனெக்ஷனை. ஸோ எனக்கு சக்தி ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுவுமே பண்ணுறாரு. எனக்கு TDS பே பண்ணுறதுலேருந்து இந்த கேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுலேருந்து இந்த பில்டிங்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. லிட்ரலி எனக்கு எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறனால. எனக்கு எல்லாமே முழுக்க முழுக்க சக்தி ப்ரோ தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு இவர் ரேண்டமான நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அப்போ நான் இவரை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்தது தான் இது. லிட்டரலி நான் சொன்ன மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டேன் சென்னையில் இருக்க. ஆல்மோஸ்ட்
ஒரு 100+ அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பேன். எனக்கு எனக்கு இதுதான் பட்டுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு லைக் இவரால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, நான் ஒன்றுமே பண்ணல, இவர் எங்கே சைன் போட சொன்னாரோ நான் சைன் போட்டேன், பேமெண்ட் பண்ணேன், மற்றபடி எல்லாமே எனக்கு இவர் பார்த்துக்கிட்டாரு சக்தி ப்ரோ. ஸோ இந்த இதை பற்றி நான் மேபி நீங்கள் ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு நிஜமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாருங்க. எனக்கு இதில் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, லைக் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு, நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிட்டனாக ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா, அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு. இந்த ரூம்லேருந்து நம்மளுக்கு இந்த லேக் வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த ரூமை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஸ்டுடியோ ரூமாக வந்து செட்டப் பண்ண போகிறேன். இன்னும் ஃபர்னிஷிங்லாம் பெருசாக எதுவும் பண்ணல, ஸ்டுடியோவும் செட்டப் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஒய்ஃப்க்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எப்படி ஹாப்பினஸ்ல ஆகிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீடு யாருக்கு தாங்க பிடிக்காது, எங்கள் ரிலேட்டிவ்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. என்னோடய ஸ்டுடியோ ரூமில் ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஸ்டுடியோ ரூமுக்கு வெளியே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கும் வித் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ கிச்சன் பார்த்துட்டோம், அந்த ரூம் பார்த்துட்டோம், பால்கனி பார்த்துட்டோம். இப்போ ஹால்லேருந்து அப்படியே ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைடில் எங்களோட அட்டாச்டு டாய்லெட், ஐ மீன் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி வலுக்கி ஒழுக்காமல் இருக்கிறதுக்கு சேஃபான டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து ஃபர்னிஷிங் பண்ணி வச்சிருக்காரு அந்த வார்ட்ரோப் மட்டும். அப்படியே பால்கனிக்கு வந்தோம் அப்படின்னா வேற லெவல் வியூங்க. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஏரியா இந்த பால்கனி தான், என்னோடய ஒய்ஃப்க்கும் ரொம்ப பிடிச்ச ஏரியா இந்த பால்கனி தான். நான் இங்கே இந்த வீடு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2-3 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருப்போம் இல்லையா, எப்போ வந்தாலும் சரி இங்கே ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி நின்றுட்டே இருப்போம். ஒரு ட்ரீம் லொக்கேஷனாக எங்களுக்கு இதாயிருச்சு. ஸோ எப்படா இந்த வீடை ரெஜிஸ்டர் பண்ணி சொந்த வீட்டில் இந்த மாதிரி பால்கனியில் நின்று இந்த வியூவை என்ஜாய் பண்ணுவோம் தான் நானும் ஒய்ஃபை யோசிச்சிட்டே இருந்தோம் லாஸ்ட் 2 மாதமாக. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் வியூவு வேறு லெவலில் இருக்குங்க, அந்த க்ளவுட்ஸு, மவுண்டெயின், அப்புறமா லேக்கு, எல்லாம் என்ன சொல்கிறதுங்க, க்ரீனரி பார்க்கவே கண் குளிர்ச்சியாக பயங்கரமாக இருக்குங்க. இங்கே ஒரு வாட்டி நின்று பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களால், அப்போ தான் அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நிஜமாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பால்கனிலேருந்து 2 லேக் வியூ இருக்கும். நம்மளுக்கு ஹாலில் தெரிஞ்ச ஒரு லேக் இருந்துச்சு இல்லையா, அந்த பெரிய லேக் அந்த வியூவும் இருக்கும், ரைட் சைடில் அந்த குட்டி லேக் வியூவும் இருக்கும். அண்ட் பக்கத்தில் எத்தனை வீடு இருக்குது பாருங்கள், நிறையா கட்டிட்டும் இருக்காங்க, நிறையா வேகன்சி இருக்குது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சன்செட் ஆகும், சன்செட்டுக்கு செம்ம வியூ இருக்கும். சன்செட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த லேக்கில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் வியூவெலாம், அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டைரெக்டாக சென்டரில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா இங்கே வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு, இதோ கீழே தெரியுது இந்த ரோடில் அப்படியே வாக் பண்ணி போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஜஸ்ட் நடந்து போகிற தூரம், 5 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் ஃபைனல் ரூம், தேர்ட் ரூம். எங்கள் பெட்ரூம்க்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ எங்கள் பெட்ரூம்லையும் அப்புறம் இந்த ஆப்போசிட் பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் வந்துடும் அட்டாச்சாகவே. ஸோ தேர்ட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டாக என்னோட ஸ்டுடியோ ரூம் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இதோட கம்ப்ளீட் வீடோட ஒரு பேசிக்கான டூர், எந்த ஃபர்னிச்சருமே இல்லாமல் வந்து போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபர்னிச்சர்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு டூர் வந்து சீக்கிரமாக மேக் பண்ணுறேன், கம்ப்ளீட் ஹோம் டூராக போடுறேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலி சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் நாங்கள் பேசுகிறவர்கள் நாங்கள் பார்க்காத அப்பார்ட்மெண்ட்ஸே கிடையாது. ஒரு 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடிட்டே தான் இருந்தோம், பட் லிட்டர்லி சென்னையில் பார்த்த எந்த அப்பார்ட்மெண்ட்ஸும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த வியூவுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு, இந்த சன்செட்டுக்கு, 2 லேக் வியூ, பால்கனிலேருந்து இன்னும் ஒரு லேக் வியூ, ஹால்லேருந்து ஒரு லேக் வியூ, அதே லேக் வியூ என்னோட மாஸ்டர் பெட்ரூம் பால்கனிலேயும் 2 லேக் வியூ கிடைக்கும் எனக்கு. வாவ், செம்மையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 ஸ்கூல் இருக்குல்லப்பா, ஓகே 3 ஸ்கூல் இருக்குது, 3 CBSE ஸ்கூல் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அப்புறமா ப்ரீ ஸ்கூலும் இருக்குது உள்ளே, அப்புறமா உள்ளே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளே எங்களுக்கு வந்துடுது. ஃபுட் கோர்ட்டு, பிஸா ஹட்டு, 3 பேங்க் இருக்குது உள்ளே. இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு நீங்கள் சென்னைக்குள்ளே எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.5 கோடி சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி சேம் வீடு நான் உங்களுக்கு காமிச்சது, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட சென்னை சிட்டிக்குள்ளே எடுத்தீங்கன்னா 2.5 கோடி சொல்லுவோம். பட்டு இன்ஷால்லாம் எங்களுக்கு எப்படின்னு தெரியல, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இங்கே எங்களுக்கு. ஒரு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்ஜெட் போல். அண்ட் பேங்க் லோனும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லாக்ஸ் கிட்டே எடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட், உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த வீடு. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ, உனக்கு பிடிச்சிருக்கா? 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 பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். அப்படி சொல்லக்கூடாது. வீடு பிடிச்சிருக்கா? தண்ணி. ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த சக்தி ப்ரோ நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் மாதிரி நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார். எனக்கு சொன்ன மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லைங்க, இந்த நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபைனலாக அவர் எனக்கு கால் பண்ணார், உங்கள் ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள், நிறைய நாள் ரெக்குயர்மெண்ட் சொன்னேன், 3 BHK
ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கணும். ஆனால் பட்ஜெட் இவ்வளோ தான், எனக்கு ரொம்பலாம் போக விரும்பல, ஒரு 70 அந்த ரேஞ்சிலே பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சென்னை விட்டு கொஞ்சம் அவுட் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஸோ பக்காவாக எனக்கு வந்து பார்த்து கொடுத்தாரு. ஒரு வீடு தான் காமிச்சாரு, பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சுங்க, செம்மையாக இருக்குது. எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனில் நாங்கள் வீடு வந்து ஃபைனலாக வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இல்லை எங்களுக்கு மவுண்டெயின் பிடிக்கும், ஸ்கை வியூ பிடிக்கும், சன்செட் பிடிக்கும், அப்புறமா லேக் வியூ, சீ வியூ இது எல்லாமே பிடிக்கும். இது எல்லாமே எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கு. ஸோ லிட்டர்லி வி ஃபீல் ஸோ பிளஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஹோம் டோர் எல்லாமே போட்டோம், வீடு எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு. பட் ஃபர்னிஷிங்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபர்னிஷிங்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஹோம் டூர் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸில், லைக் எந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட்மெண்ட் எங்கே வாங்கியிருக்கேன், எந்த இடத்துல எடுத்திருக்கேன்னு பெருசாக சொன்னால் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ்க்கு நான் அதை ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொந்த காசை போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வீடை வாங்கியிருக்கேன், அதனால் நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்க விரும்பல, எனக்கு பர்சனலி சாட்டிஸ்ஃபை சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி அந்த டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் இவர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தயவு செஞ்சு என்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. லைக் உங்களுக்கு மேபி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுருக்கீங்கன்னா அதுக்காக கேளுங்க. உங்களோட யூஸ்க்காக வேணால் இவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி சாரி என்னால் வீடு அட்ரஸ் ஒரு டீடைல்ஸ் வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியல, பட் நீங்கள் சக்தி ப்ரோக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இந்த இந்த வீடை பற்றின டீடைல்ஸ் எந்த ஏரியா லொக்காலிட்டிலாம் அவர் சொல்லுவார், வேக்கண்ட் ஏதாச்சும் வீடு இருந்துச்சு பக்கத்துலலாம் சொல்லுவார். எக்கச்சக்க வீடு வேக்கண்ட்டாக இருக்குது சரிங்களா. நானுமே பக்கத்தில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்க வீடுலாம் கூட நிறையா வேக்கன்சி இருந்துச்சு, நான் போய் பார்த்தேன், ரீசேலுக்கும் இருந்துச்சு அண்ட் ரெண்டுக்கும் இருந்துச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க. இங்கே ஜொமேட்டோ காய்கறி கீகறி எல்லாம் வீட்டுக்கே வந்துடும், ஜொமேட்டோவும் நீங்கள் பண்ணிக்கலாம் சுற்றி, அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்படியே திருப்பு